வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்டடிபாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டின் கார்னட்ரிக்ஸ் காமிக்ஸோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம் நான் முதல்ல சொல்லிடுறேன் இது அஃபிஷியலாக பென்டின் கிரியேட்டர்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு காமிக்ஸே கிடையாது இது ஒரு ஃபேன் மேடு தான் யூடியூப்பில் வந்து ஜேஹெச்ஜி காமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலோட ஓனர் தான் இந்த கதைக்கு சொந்தக்காரர் அதாவது இந்த ஸ்டோரியை அவர் தான் உருவாக்கி இருக்காரு இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பெல் அடிச்சு விட்ருங்க இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆரம்பத்தில் ஆஸ்மித்தை காட்டி தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க தன்னோட காதலி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால மனதளவில் பாதிக்கப்பட்ட ஆஸ்மித் ஒரு சைக்கோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு கடைசியா இந்த உலகத்தை வெறுத்து சாகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு ஆனா தான் மட்டும் தனியா சாகிறதுல அவருக்கு விருப்பமே இல்லை சோ இந்த மொத்த யூனிவர்ஸையும் அழிச்சு தான் கூட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கார்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸ் அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த கார்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி பலவிதமான ஏலியன்ஸா உருமாற முடியும் ஆனால் அந்த ஏலியன்ஸுக்குள்ளே ரத்த விரிபிடித்த மிருகத்தனம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோம் அப்படின்னா அது அவங்கள மிக கொடூரமானவங்களாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேட்டையாடி மாதிரி மாற்றி விட்டுரும் இதை எப்படியாவது பயன்படுத்தி இந்த மொத்த யூனிவர்ஸையுமே அழிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த நம்ம ஆஸ்மித் அதை ஒரு பாடுக்குள்ளே வச்சு பூமிக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறாரு அந்த மாதிரி நேரத்தில் தான் திடீர்னு யாரோ கதவை தற்ற சத்தம் கேட்குது ஆஸ்மித் அந்த கதவை திறக்காததுனால அவங்க கதவை உடச்சிட்டு உள்ள வராங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது நம்ம வில்கேக்ஸும் டெட்ராக்ஸும் தான் அங்கே வந்திருக்காங்க ஆனா ரொம்பவே லேட்டாக வந்திருக்காங்க ஏன்னா ஆஸ்மித் அந்த இடத்துல செத்து கிடந்தாரு அவர் பக்கத்துல ஒரு லெட்டர் இருந்துச்சு அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா நான் செத்து போயிட்டேன்னு யாரும் சந்தோஷப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் இந்த மொத்த யூனிவர்ஸும் அழிஞ்சு ஏன் கூட இருப்பீங்க ஆஸ்மித் பூமிக்கு அனுப்பின பாட் பூமிக்கு வந்து நம்ம பென்டெனிசன் பக்கத்திலே விழுந்துருது அது என்னன்னு தெரியாத பக்கத்தில் போய் பார்த்து அதை எடுக்க ட்ரை பண்றாரு அவர் கைகளை நீட்டும் போது அந்த கார்னிட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி அது பெண்டெனிசனோட கையை பற்றி பிடிச்சிக்குது பயந்து போன பென்டெனிசன் அத தன்னோட கையில இருந்து எடுக்க ட்ரை பண்றாரு அப்போதான் அந்த கார்னிட்ரிக்ஸ் இருந்து மூணு டென்டக்கிள்ஸ் வெளியே வந்து நம்ம பென்டெனிசனோட கையை தொலைச்சிக்கிட்டு உள்ள போகுது பென்னோட அலறல் சத்தத்தை கேட்ட குவென் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க குவென் பக்கத்தில் வந்ததும் கார்னிட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது பெண்ணோட உடம்பு முழுக்க நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்குது இதனால பெண்ணோட தோல் பகுதி கருகி அவருக்கு மிகப்பெரிய வழி அது கொடுக்குது கொடூரமான இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பெண்ணை ஹீட் பிளாஸ்டாக மாற்றுது பென் திடீர்னு ஏதோ ஒரு நெருப்பு உருவமா மாறினத பார்த்து பயந்து போன குவென் டெனிசன் என்ன நடக்குதுன்னு தெரியாம பயத்துல உறைஞ்சு போய் அதே இடத்துல நிக்கிறாங்க பக்கத்துல வந்த ஹீட் பிளாஸ்ட் இறக்கமே இல்லாம குவெனோட தலைய பிடிச்சு தன்னோட கையால நசுக்கி கொடூரமா கொள்ளுது குவென் செத்ததுக்கு அப்புறமா பென் திரும்பவும் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறாரு வெண்ணோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் நான் தான் வெண்ண கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வுல துடிச்சிக்கிட்டு இருந்த பென் டெனிசன் நான் உடனடியாக கிராண்ட்பாவை பார்த்தே ஆகணும் அவரால் மட்டும்தான் இருந்து நீ காப்பாற்ற முடியும்னு முடிவெடுத்து அவரை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு கிராண்ட்பாவை கண்டுபிடிக்கவும் செய்யறாரு ஆனால் கிராண்ட்பா பக்கத்துல போன உடனே திரும்பவும் கார்னெட்ரிக்ஸ் ஆக்டிவேட் ஆகுது இந்த தடவை பென் எக்ஸலரேட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காரு ரத்த வெறிபிடிச்ச எக்ஸலரேட் தன்னோட வாழை வச்சு கிராண்ட்பாவோட காலை சுத்தி பிடிச்சுக்கிட்டு ஃபுல் ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்குது கிராண்ட்பாவை தர தரன்னு இழுத்துக்கிட்டு அது தன்னுடைய முழு வேகத்தோட ஓடுனதுனால கிராண்ட்பாவோட உடம்பு சாலை ஓரத்தில் துண்டு துண்டா செதறி எல்லா இடங்கள்லையும் ரத்தமயமா மாறுது எக்ஸலரேட் நிற்கும் போது கிராண்ட்பாவோட கால் மட்டும்தான் மிச்சமாவே இருந்துச்சு இதுக்கப்புறமா நகரத்துக்குள்ள போன பென்டெனிசன் பலவிதமான மாறி பல அப்பாவி மக்களை படு பயங்கரமாக கொள்ள ஆரம்பிக்கிறாரு அந்த நகரம் முழுக்க அலறல் சத்தமாக கேட்க ஆரம்பிக்குது இந்த விஷயம் பிளம்பர்ஸுக்கு தெரிஞ்சதும் அவங்க பென்டெனிசனை தடுக்கிறதுக்காக மிகப்பெரிய படையோட பூமிக்கு வராங்க அவங்க பக்கத்தில் வந்ததும் கார்னெட்ரிக்ஸ் திரும்பவும் ஆக்டிவேட் ஆகுது ஆனால் இந்த தடவை ஏலியன் பிளம்பர்ஸோட தான் கிட்ட வந்ததும் அவங்கள மட்டும் இல்லாம இந்த மொத்த எக்ஸ் டோட்டலாவே அழிச்சிருது நடந்துருச்சு இந்த மொத்த யூனிவர்ஸுமே இப்போ டோட்டலாகவே அழிஞ்சிருச்சு ஆனா அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயமே வெளியே தெரிய வருது அது என்னன்னா இது ஒண்ணு மட்டும் யூனிவர்ஸ் கிடையாது இன்னும் நிறைய யூனிவர்ஸ் இருக்கு அங்கேயும் போய் அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏலியன் எக்ஸ் முடிவெடுக்குது அதை மொத்தமாக அழிக்க ஆரம்பிக்குது இந்த பேரழிவை பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரொஃபசர் பேரடாக்ஸ் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு ஆனால் தனியாக முடியாது தனக்குன்னு ஒரு டீம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மற்ற யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ணி பலவிதமான பென் டெனிசன்ஸை ஒன்று சேர்க்கறாரு கூடவே பென் டென்டவுசனையும் ஆஸ்மித்தையும் தாங்கூட கூட்டிக்கிட்டு வராரு மிக பெரிய யுத்தமே நடக்குது எல்லா பென் டெனிசன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஏலியன் எக்ஸ் கூட சண்டை போடுறாங்க ஆனால் ஏலியன் எக்ஸ் அவங்க அத்தனை பேரையும் தோக்கடிச்சு கொடூரமான முறையில் கொன்று போட்டுருது கடைசியாக உயிரோட இருந்தது நம்ம பென் டென்ட்ஸனும் ஆஸ்மித்தும் மட்டும்தான் ரொம்ப நேரம் ஏலியன் எக்ஸ் ஃபார்மில் இருந்ததுனால கார்னிட்ரிக்ஸில் பவர் போயிருது பென் திரும்பவும் நார்மல் ஃபார்முக்கு மாறிடுறாரு இதான் சான்ஸ் இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு நினச்ச பென் டென் தௌசண்ட் அட்டாமிக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு தன்னோட அட்டாமிக் பிளாஸ்டை பயன்படுத்தி பென் டென்னிசனை தாக்குறாரு கார்னிட்ரிக்ஸ் துண்டு துண்டாக சிதறி போகிறதோட பென் டென்னிசனோட கையும் அழிஞ்சிருது வழி தாங்க முடியாத பென் மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா பென்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை ஏலியன்ஸா மாதிரி அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அவர் செஞ்ச ஒவ்வொரு கொலைகளும் அவருக்கு ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் மேலே வெண்ணையும் கிராண்ட்பாவையும் என்னுடைய கையாலேயே நான் கொண்டுட்டேன் இந்த குற்ற உணர்வோட என்னால் வாழவே முடியாதுன்னு கீழே விழுந்து துடிதுடிச்சு அல ஆரம்பிக்கிறாரு பெண்ணுக்கு முன்னாடி இப்போ பேரடாக்ஸ் வந்து நிற்கிறாரு என்ன பெண் எங்கேயே இருக்க பொரியா இல்லை என் கூட வந்து உனட டைம் லைனை சரி செய்ய பொரியான்னு கேட்க உடனடியாக பென் டெனிசன் பேரடாக்ஸ் கூட வராரு ரெண்டு பேரும் டைம் போர்ட்டலை ஓபன் பண்ணி பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க சரியா இப்பதான் பென்டெனிசன் டெனிசன் ட்ரிஸை எடுக்கிறதுக்காக அது பக்கத்தில் போறாரு அவர் தன்னோட கையை நீட்டும் போது ஃபியூச்சரை சேர்ந்த பென் டெனிசன் அவரை தடுத்து நிறுத்துறாரு அவரோட முகத்தை பார்த்த உடனே பயந்து போன நம்ம பாஸ்ட்டை சேர்ந்த பென்டெனிசன் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாரு ஃபியூச்சரை சேர்ந்த பென்னோட முகத்துல இருந்த சோகம் இப்பதான் சந்தோஷமா மாறுது இனி எந்த பிரச்சனையுமே இல்லை நான் யாரையும் கொல்ல போறது கிடையாது என் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டே அவர் மாயமா மறைய ஆரம்பிக்கிறாரு இதோட இந்த கதையும் முடிவடையுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை சி யூ